வணக்கம். கேஎஸ்ஆர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்செங்கோடு தமிழ்துறையிலிருந்து சசிகலா. 2ஆம் ஆண்டு 4ஆம் பருவத்திற்குரிய பண்டைய இலக்கியங்களும் நாடகமும், அதில் அழகு 4 இலக்கிய வரலாறை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். இலக்கிய வரலாறு இதில் 6 தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. முதல் தலைப்பாக தமிழின் தொன்மையும் சிறப்பும், முச்சங்க வரலாறு, சங்க இலக்கியத்தின் சிறப்பியல்புகள், 8 தொகை, 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு நூல்கள் என்ற 6 தலைப்புகளை கொடுத்துருக்காங்க. முதலாவதாக கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு தமிழின் தொன்மையும் சிறப்பும். இந்த தமிழ்மொழி அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வர்றது கவிஞர் பாரதியார் சொன்ன கவிதைகள் தான் ஞாபகத்துக்கு வரும். அதில் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டுமல்ல, மாடு கிளமானாலும் புளிக்காது, இளமையாக இருக்கக்கூடிய மாட்டில் எப்படி பால் புளிப்புத்தன்மை இல்லாமல் இருக்குமோ அதுபோல் மாடு வயசானாலும் அதனுடைய பால் வந்து புளிப்புத்தன்மை இல்லாமல் இனிமையாக இருக்கும். அதுபோல் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மொழி தமிழ்மொழியாக இருந்தாலும் அதனுடைய இனிமை கொஞ்சம் கூட குறையாது அப்படிங்கிற செய்தியை தமிழின் தொன்மையும் சிறப்பும் அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாடப்பகுதி முச்சங்க வரலாறு. முச்சங்க வரலாறுல 3 சங்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதற்சங்கத்தில் பாடிய புலவர்கள் 4449 பேர், பாடிய அரசர்கள் 7 பேர், இலக்கண நூல்கள் அகத்தியம். இடைச்சங்க காலத்தில் பாடிய புலவர்கள் 3700 பேர், பாடிய அரசர்கள் 5 பேர், இலக்கண நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அகத்தியம், தொல்காப்பியம். கடைச்சங்க காலத்தில் பாடிய புலவர்கள் 449 பேர், பாடிய அரசர்கள் 3 பேர், இலக்கண நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அகத்தியம், தொல்காப்பியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 3வது தலைப்பாக சங்க இலக்கியத்தின் சிறப்பியல்புகளை பற்றி சொல்லியிருக்காங்க. சங்க பாடல்களை வந்து தமிழ் இலக்கிய பேழை அப்படின்னு சொல்கிறோம். அழியா கருவூலம், கருத்துவளம், கற்பனை சிறப்பும் பொருந்திய அழகான பாடல்கள் எல்லாமே இதில் சிறந்து விளங்குது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய சிறப்பை மிகவும் செம்மையாக எடுத்து கூறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியங்களாகிய 10 பாட்டும் 8 தொகை வந்து அகத்தையும் புறத்தையும் பாடுது. சங்க காலத்தில் தமிழ் இலக்கியத்தின் சிறந்ததோர் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த பாடப்பகுதி 8 தொகை. நற்றினை நல்ல குறுந்தொகை 500, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு ஆகம் புறமின்றி திறத்த 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு 8 தொகையில் ஒவ்வொரு நூலும் பாட்டும் பல புலவர்களால் இயற்றப்பட்ட தொழில், அளவு, பாட்டு, பொருள் என்பவை தொகுக்க பெற்றதாக இருக்கு. அதுக்கு அடுத்தது 10 பாட்டு. முருகு பொருணாறு, பானிரண்டு முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோள நெடுநல்வாடை, கோள் குறிஞ்சி, பட்டினப்பாளை, கடாத்தொடும் 10 என்று பழஞ்செய்யுள் 10 பாட்டு நூல்கள் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த 10 பாட்டினுடைய நூல் பகுப்பு முறை என்ன அப்படின்னா, ஆற்றுப்படை நூல்களை 5 சொல்லியிருக்காங்க. திருமுருகாற்றுப்படை, சிறுவானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. அதுவே அகநூல்களாக குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாளை, புறநூல்களாக மதுரை காஞ்சியாகவும், அகம்புறம் சார்ந்த நூல்கள் நெடுநல்வாழையாகவும் பகுப்பு முறையில் சொல்லியிருக்காங்க. இறுதியாக 15 கீழ்கணக்கு நூல்கள். இதில் வந்து 18 நூல்களை பற்றி சொல்லியிருக்காங்க. நாலடியார் வந்து சமண முனிவர்கள் எழுதியிருக்காங்க. நான்மடிக்கடிகையை வந்து விளம்பி நாகனார், இன்னா நாற்பதை வந்து கபிலர், இனியவை நாற்பதை பூதஞ்சேந்தனார், திரிகடுகத்தை வந்து நல்லாதனார், ஏலாதி கனிமேதாவியார், முதுமொழி காஞ்சிய கூடலூர் கிளார், திருக்குறளை திருவள்ளுவர், ஆசார கோவிய பெருவாயில் முள்ளியார், பழமொழி முன்றுரை அறையனார், சிறுவஞ்சமூலம் காரியாசான், 5 இணை 50 புறையனார், 5 இணை 70 மூவாதியார், திணைமொழி 50 கண்ணஞ்சேந்தனார், திணைமொழி 150 கனிமேதாவியார், கைநிலை புள்ளங்காடனார், கார் 40 கண்ணன் கூத்தனார், களவழி 40 பொய்கையார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 18 வகையான நூல்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த இலக்கிய வரலாறுல இடம்பெற்ற 6 தலைப்புகளை பற்றி தெளிவுபட எடுத்து கூறியிருக்கிறாங்க. மிக்க நன்றி.